How are you? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு புதுசா ஒண்ணு நான் கத்து கொடுக்க போறேன். என்னன்னா சின்ன குழந்தையா குழந்தை பிறந்த குழந்தை இருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தைக்கு நம்ம ஷூ பண்ண போறோம். சின்ன குரோஷால சின்னதா ஒரு ஷூ. ஏன்னா இந்த குரோஷால பண்றது எப்படின்னா, இப்ப வர்றது மழைக்காலம். மழைக்காலத்துல எல்லா குழந்தைகளும் சில்னஸா இருக்கும்ல, அந்த சில்னஸ் போக்குறதுக்காக இப்ப நான் ஒரு சின்ன ஷூ பண்ணிருந்தேன். அது நீங்க எவ்வளவு பெரியவங்களுக்கு வேணாலும் செய்யலாம், சைஸ் போறது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெறும் இப்போ சின்ன குழந்தைக்காக தான் பண்ண போறோம், அதை வந்து இப்ப பாப்போம். சரிங்களா, வாங்க. அந்த ஷூ பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் பாக்க போறோம். அது குரோஷால தான் நான் பண்ண போறேன். ரெண்டு உள்ளன் இந்த மாதிரி ஸ்பன்ன நூல் எடுத்துக்கோங்க. ஒரு நீடுல இந்த மாதிரி நீடுல ஒண்ணு இருக்கு, பாயிண்டட் நீடு கிடையாது, பிளண்டா இருக்கும் ஒரு நீடுல. அப்புறம் இந்த குரோஷா ஊசி வந்து நான் வந்து நம்பர் 11 எடுத்திருக்கேன். உங்கவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஊசி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சிசர், கட் பண்றதுக்கு சிசர். இவ்வளவு ஐட்டம்ஸ் தாங்க, சின்னதா தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். இனி நம்ம எப்படி பண்ண போறோம்னு அதை வந்து பாக்கலாம். சரிங்களா, ஒரு நாட் போடணும் ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம இந்த ஒரு லாக் போடுற மாதிரி ஒரு நாட், சரியா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா பாருங்க, நல்ல ஒரு நாட் வந்திருக்கா. இந்த மாதிரி நாட் வரணும். இந்த மாதிரி நாட் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து ஸ்டிச் இப்படி இந்த மாதிரி லெப்ட் போய் ரைட் போயிட்டு இப்படி டர்ன் பண்ணி இப்படி எடுக்கணும், சரியா? இதுல வந்து 10 ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். இதே மாதிரி 10 to 15 கிட்ட போடணும், சரிங்களா? 1, 2, 3, 14, 15 and one more stitch போடுறங்க. சரிங்களா, ஒரு ஸ்டிச் கூட போடுறோம். ஓகே, இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ண போறோம். இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் க்ரோஷா விட்டுட்டு செகண்ட் க்ரோஷா லூப்ல போடணும். இப்படி இந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்படி எடுக்கணும். இங்க எவ்வளவு ரெண்டே ரெண்டு வருது பாத்தீங்களா, அதை வந்து இப்படி எடுக்கணும். அதே மாதிரி கண்டினியூவா போட்டுட்டே இருக்கணும். சிங்கிள் க்ரோஷே தான் போடணும், சரியா? சிங்கிள் க்ரோஷே 1, 2, 3, சரியா? அது அப்புறமா இது ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பியும் இங்க ஒரு செயின் போட்டு திருப்பி அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே எல்லாத்துலயும் இதே மாதிரி எடுக்கணும். 1, 2, 3 இதே மாதிரி கண்டினியூஸா, இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 20 ரோஸ் கிட்ட நீங்க போடணும், சரிங்களா? 15 ஸ்டிச் போட்டாச்சு, 20 இல்ல 15 ரோஸ் கூட நம்ம பண்ணலாம், சரிங்களா? இப்போ லாஸ்ட் செயின் போடும்போது, இப்போ லாஸ்டா நீங்க வரும்போது என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுக்கும் போது இப்படி ரெண்டு அப்படியே இருக்கும், ரெண்டு அப்படியே இருக்கும் போது இப்போ வந்து நம்ம திருப்பி இப்போ கலர் வந்து மாத்த போறோம். இப்போ கலர் மாத்த போறோம். கலர் மாத்தும் போது இந்த ரெண்டும் அப்படியேதான் இருக்கணும். இப்போ வேற கலர் நம்ம எடுக்கிறோம், சரியா? பாருங்க, நல்லா வேற கலரை நான் எடுக்கிறேன். இப்போ வேற கலரை வந்து இப்படி எடுத்திருக்கேன். எடுக்கும்போது இந்த த்ரெட் வந்து டைட் பண்ணணும், நீங்க கொஞ்சம் டைட் வந்துடும். எடுத்துட்டு அதுல ஒரு சிங்கிள் க்ரோஷே செயின் போடணும். சிங்கிள் செயின் போட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 6 ரோஸ்க்கு பண்ணணும். பாருங்க, 1. இப்ப எப்படின்னா பேக் சைடு தான் நீங்க பண்ணணும். அதாவது இந்த மாதிரி வரும், இதுல பேக் சைடுல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கணும், சரியா? இது வந்து 2, 3, 4, 5 and 6 இவ்வளவுதான் பண்ணணும், சரிங்களா? இதே அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடணும். இதே ரிட்டர்ன் மொத்தம் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு, சரியா? இப்ப நெக்ஸ்ட் அதே ரோல திருப்பியும் ஒரு செயின் போட்டு திருப்பியும் நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்து இப்படி பண்ணலாம். 1
அதே மாதிரி பேக் சைடுல தான் இருக்க சொல்லிருக்கேன். 1 2 3 4 5 6 இப்ப என்ன பண்ணீங்கன்னா இப்போ வேற கலர் நம்ம யூஸ் பண்ண போறோம். திருப்பியும் வேற கலர் யூஸ் பண்ண போறோம். இதே பிங்க் கலரை மேல கொண்டு வர போறோம் சரிங்களா. இப்போ அதை வந்து அடியில கொண்டு வந்து இதுல அப்படியே கண்டினியூஸா கொண்டு வந்துடலாம். வந்துட்டு அப்படியே எடுத்துருங்க சரியா. எடுத்துட்டு ஒரு செயின் திருப்பியும் செயின் போட்டு திருப்பியும் அதுல சிங்கிள் க்ரோஷாவே பண்ணி 6 டைம்ஸ் நீங்க பண்ணிடணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் ரெண்டு வாட்டி அப்புறம் திருப்பி கலர் சேஞ்ச் பண்ணிட்டே வரலாம். மொத்தம் 9 ரோஸ் நம்ம இப்ப பண்ணியாச்சு சரிங்களா. அதாவது டபுள் கலர்ல 9 ரோஸ் பண்ணிருக்கோம். இப்போ பினிஷிங் பண்ண போறோம். லாஸ்டா ஒரு செயின் நாட் போட்டு விட்டுரலாம் அவ்வளவுதான் சரியா. அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு இத இது பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆயிடுச்சு. ஓகே இது பண்ணி முடிச்சோடனே நம்ம இதை மடிச்சிட்டோம் சரியா. நெக்ஸ்ட் வந்து இப்படி மடிக்க போறோம். இதை மடிச்சது வந்து இது வந்து ரெண்டுமே சேர்த்து நம்ம நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிடணும். அத இந்த மாதிரி இது எதுக்காக இது மாதிரி பண்றேன்னா இப்போ இருக்க சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கெல்லாம் நம்ம இப்ப கிஃப்டா கொடுக்கலாம். இப்ப கொரோனா பீரியட்ல போய் தனியா போய் வாங்கிட்டு எல்லாம் வர முடியாது. வீட்லயே நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்டா கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஹேண்ட்மேடா பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அவங்க இன்னும் சந்தோஷமா இருக்கும். கடையில இருந்து வாங்கி கொடுக்கறத விட இத நம்ம நோட் பண்ணியாச்சு சரியா. நோட் பண்ணிட்டு இத கட் பண்ணிடணும். இப்போ கண்டினியூஸா நோட் போட்டு தைக்கிறோம் சரியா. ஆல்மோஸ்ட் நம்மளது இப்போ பினிஷிங் ஸ்டேஜ்ல வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட் இது பண்ணிட்டு ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி ஆயிடுச்சு இப்போ சரியா. நாட் போட்டு எக்ஸஸா இருக்கிற நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப நெக்ஸ்ட் எப்படின்னா இந்த டவுன்வர்ட்ஸ் எடுத்துட்டு திருப்பி நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி போன வாட்டி நம்ம வந்து கிரீன் கலர்ல பண்ணுமா பேக்ல ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி பேக்ல ஒரு நாட் போடுங்க. இதுல வந்து கிரீன் கலர் போன வாட்டி எந்த கலர்ல பண்ணுவோம் கிரீன் கலர்ல பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து ரோஸ் கலர்ல பண்ண போறோம் சரியா. நீங்க பாருங்க பிங்க் கலர்ல நம்ம இப்ப பண்ண போறோம். இந்த எண்ட்ல இருந்து இப்படி எடுக்கணும் சரியா. இந்த மாதிரி எடுத்து நெக்ஸ்ட் இதுல இந்த மாதிரி விடணும். அது ஆல்டர்னேட்டிவ்ல அடுத்தடுத்துல போடணும். அடுத்ததுல விட்டுட்டு இதுக்கு அடுத்ததுல போடணும். இதுக்கு அடுத்ததுல இது எடுக்கணும். நெக்ஸ்ட் இது எடுக்கணும். அதாவது நான் எதுக்கு இதை போட்டிருக்கேன்னா நம்ம இந்த சுருக்கு பை போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு தான் இது. இது வந்து நல்லா இழுத்து வச்சுக்கணும். நீங்க எவ்வளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்க இழுத்துக்கலாம்.
இழுத்து இதை வந்து திருப்பியும் நீங்கள் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணணும். இதில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா வி ஷேப் மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது இங்கேருந்து நல்லா டைட்டாக இங்கெல்லாம் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். லாஸ்ட்ல இங்க ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. டிசைனுக்கு மாதிரி ஒரு பீட்ஸ், இந்த மாதிரி ஒரு பீட் எடுத்துட்டு இங்க தைச்சிடலாம் சரிங்களா.